எப்படி என்ன பண்ணிருக்காங்க? ராஜேஷ் பண்ணாலும் காமெடியா இருக்கு, ஓகே ஓகே அதெல்லாம் காமெடியா இருக்கு, எப்படி இருக்காரு? மூவி வந்து போர் அடிக்கலி, நல்லா இருந்தது. லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்தது. லாஸ்ட்ல வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அவர் எப்படி ஏத்திக்கிறாருன்றதுதான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, காமெடி இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. அவரோட ரோல் கரெக்டா இருக்கு, நல்லா நடிச்சிருக்கா. காமெடி என்ன கொண்டு போயிருந்தாங்க, மோஸ்ட்லி அந்த ஃபைட் எதுவுமே இல்லாம ஃபுல்லா காமெடியா தான் கொண்டு போயிருந்தாங்க மூவி ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க, லாஸ்ட்னா கொஞ்சம் லாஜிக்கல் மிஸ்டேக்லாம் பண்ணி ஓரளவுக்கு அப்படியே படத்தை மூடி மலைக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. ஆனால் பிரதர்ஸ் சிஸ்டர்லாம் செம்ம கண்டென்ட் கொண்டு போயிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு அந்த கதையை பார்க்க. நான் செமையாக பண்ணியிருந்தாங்கண்ணா, மூவி நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் வாட்சபிள் ஃபேமிலியாக பார்க்கலாம், சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்களுக்கு கொடுத்த கண்டென்ட்டுக்கு நடிச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லாக போட்டு மற்றபடி நல்லா இருந்துச்சு. சம வைப்னா அதுனா ஃபுல்லா செமையா இருந்துச்சு. ஆனா என்ன அவ்வளோ இந்த தியேட்டர்ல யாரும் கத்தல, மற்றபடி சம வைப்னா அந்த சாங். ஜெயம் ரவி ஆக்டிங் அண்ட் அந்த பூமிகா வந்து அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் ரோல் பண்ணியிருந்தாங்க, செமையா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா, அவங்க அந்த கொடுத்த ரோலுக்கு அப்படியே செமையா பண்ணியிருந்தாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர் ரோல் செமையா இருந்துச்சு. அது நெக்ஸ்ட் டைம் இனிமேல் தானே போய் பார்க்கணும், எஸ்கே மூவிலாம். இது ஃபேமிலியா இருந்தால் ஃபேமிலி கண்டென்ட்டாக இருக்குண்டு, ஃபேமிலியாக வந்து பார்த்தோம், அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக எடுத்திருந்தாங்கண்ணா, ஆறு செகண்ட் ஹாஃப்னா கொஞ்சம் இதாக வந்து லேக் இஷ்யூலாம் இருந்தது, மற்றபடி நல்லா இருந்துருக்கு. அவர் வந்து என்னன்னாக்கா, ஒரு படம்னா ஜேம்ரி அவருக்கு என்ன கொடுக்கணும், அவருக்கு இந்த இந்த படத்தில் என்னென்ன கொடுக்கலாம், அவர் டிஃப்ரெண்டாக காட்டலான்றதுக்காக ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அது நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு இல்லை, இது டிஃப்ரெண்டாக இருந்துச்சுக்கோ. இப்போதைக்கு உள்ள என்ன ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், ஒரு அக்கா தம்பியர் எப்படி இருப்பாங்க, இப்போ ஒரு எப்படி இருக்காங்க மக்கள்லாம், எப்படி இருக்காங்க, ஒரு ஈகோனால எப்படி பிரியிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, யாரும் யார் சொல்கிற பேச்சு கேட்குறது இல்லை, அவங்க மிஸ்டித்து இருக்காங்க, ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும், அந்தமாரி ஒரு ஃபேமிலியாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. அவர் சூப்பராக இருந்துச்சு சாங், அவர் எல்லாமே அல்டிமேட் ஃபைட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட அந்த மேனரிசம் ஆட்டிடியூட் எல்லாமே ஜெயம் ரவி டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒரு பழைய படம்லாம் அவரை பார்த்தோம் பார்த்தீங்களா, சந்தோஷ் சுப்ரமணியம், அந்தமாரி ஒரு ஒரு ஃபீல் கொடுத்தாரு. நல்லா ஒரு ஹேண்ட்ஸமாகவும் இருந்தார், நல்லா அவர் சாங் நல்லாமே இருந்துச்சு. பிஜிஎம் வந்து எல்லாமே வந்து சங்கர் சார் படத்துல திரிட்டார்னு நினைக்கிறேன், ஆர்ஜி ராஜா சார் ஒரு. ஆனால் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது, ஒரு நியூவாக இல்லை, ஆல்ரெடி அவர் அவருக்கு அவர் படத்துலேருந்து அவரே எடுத்து போட்ட மாதிரியே போட்டார் ஆரிஜராஜ். ஆனால் நான் சாங்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரண்யா மேம் அவங்க அது ஒரு காமெடி, அவங்க இது அம்மா சென்டிமெண்ட் அவங்க பண்ணார். அப்புறம் நட்டு நட்டு சார் சூப்பராக பண்ணியிருந்தார், அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார். அந்த ரெண்டு குட்டீஸ், அந்த ரெண்டு பொண்ணுங்க அவங்க பசங்க அவங்க இதுவும் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஒரு 2.5 மணி நேரம் தீபாவளிக்கு உட்காந்து பார்த்தோம். ஆனால் சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு, அது ஒரு ஃபீல். ஜெயம் ரவி படம் சூப்பர், அவருடைய பாட்டு கதை ஸ்டோரி, ஒரு அண்ணன் தங்கச்சி எப்படி இருக்கணும், பொண்ணை கொடுக்குற இடத்துல போய் எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்கூடாதுன்றதெல்லாம் வந்து அழகாக தெளிவாக இந்த தீபாவளி வந்து நல்லா சரவெடியாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோட வந்து பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆமாம், ஒர்க்காக இருக்கு, இவ்வளோ ஒரு ஒரு வீட்லேயும் இதுமாரிலாம் நடந்துருக்கு, அதனால கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலியோடு வந்து பார்ப்பாங்க. அவர் அவர் வந்து ஒரு சீன் மட்டும் ரொம்ப கண் கலங்கிச்சு, உன்னை வந்து உன்னை எடுத்து வளர்த்த புள்ள அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்படிலாம் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறமே உணர்றாரு, அக்கா வீட்டில் போய் இப்படிலாம் ஒரு இது பண்ணிட்டுமேனு. ஆனால் அதே இது வந்து அவர் குடும்பத்தை சரி பண்ணுறாரு. அவங்க மாமாவையும் வந்து அந்த ஈகோலேருந்து
நீ அது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க அப்படி ஒரு இது படமா இருக்குது கேட்டு தேவர் எப்படி நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு சென்டிமென்ட்டா அவர் பேசும்போது அழ வருது அவர் காமெடி பண்றது எல்லாமே சூப்பரா இருக்குது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஆ நல்லா பண்ணிட்டாங்க படம் நல்லா போகும் பாட்டு ஹிட் ஆகும் நாங்க சொல்ற லேடிஸ் ஆமா பாட்டு சூப்பரா இருக்கு ரம்நாளிக்கு அப்புறம் அந்த பாட்டு நல்லா இருக்கு அவர் ஒரு பாட்டு போட்டுறாரு அது நாங்க லேட்டா வந்துட்டோம் பார்க்க முடியாம போச்சு அந்த பாட்டு போயிச்சு ஆ காமெடி இருக்கு சரி அப்பா நல்லா இருக்கு படம்